ஹிமாலயாஸ், லத்தாக், இந்த பேருகளை கேட்டாலே ஒரு தனி த்ரில் இல்ல? ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110ல கார்தூங்லா போறது தான் சேலஞ்ச். உலகத்திலேயே இதுதான் மிக உயரத்தில் உள்ள மோட்டார்பில் ரோட்னு சொல்றாங்க. ஆனா ரோடே இல்லையே. ஒவ்வொரு நாளும் போராட்டம். 2100 கிலோமீட்டர் தூரம், 18,000 அடி உயரம். இட் வாஸ் டஃபஸ்ட். பட் ஃபைனலாக மேலே ரீச் பண்ணும்போது அந்த ஃபீலிங் இஸ் எபிக். கார்தூங்லாவில் முதல் 110cc ஸ்கூட்டர் ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. லிவ் ஃபுல், பி யூ. வெறும் 50,700 ரூபாயில இந்த 2,000 ரூபாய் நோட்டு செக் பண்ணி பாத்துட்டீங்களா? புரிஞ்சுதா? இனிமே கல்யாணம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப நன்றி. சோ அடுத்தது கார்த்திக், டான்ஸ் ரெடியா? இல்ல இங்க வாங்க கார்த்திக், நீங்க வாங்க. கார்த்திக் டான்ஸ் ஆட போறீங்களா இல்லையா? கார்த்திக் தெரியும் நினைக்கிறேன், ஏபிசிடி குரூப். கார்த்திக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த தாடிக்கு பின்னாடி எந்த லேடின்னு தெரியல. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேரேஜ் ஆனா ஏன் தீபா மேரேஜ் ஆனா பார்க்க கூடாதா? அதான் தாடி விட்டுருக்கீங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற சோகத்துல தாடி விட்டுருக்கீங்களோ? சரி, அந்த சோகத்திலேயே ஒரு ஒரு செம குத்து குத்திடலாமா? ரைட். கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுதே என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கை. ஆதிக்காத தந்த பெண்ணே மீதியும் வேண்டும், நீ போன பின்பு எந்த வனமோ இருந்துதான் போகும். காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும், மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும். சந்தோஷமான விஷயங்கள், அதாவது மற்றவர்களை மகிழ்வித்து பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை மகிழ்வித்து பார்க்கக்கூடிய எத்தனை பேர்களுக்கும் நிச்சயமா நீங்க ஒரு நல்ல சத்தமான கைத்தட்டுகளும் விசிலோட சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொருத்தர் டான்ஸ் ஆகிறது ரெடியா இருக்கா நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்காக கிஃப்ட் இருக்கு, ஆனா எங்க நான் அந்த கிஃப்ட் கொடுங்க? ஸோ குழந்தைகளுக்காக இந்த கிஃப்ட் வந்தாச்சு. யாருக்கு வேணும், யார் குழந்தை அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அது மாதிரி பொங்கல் வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு புது வரவு, புது உறவு அப்படின்னா அது ஸ்கூட்டி பெப்பாக இருக்கட்டும். வெறும் 50,700 ரூபாய் மட்டும்தான் முன்பணமாக 25,700 ரூபாய் செலுத்தினா போதும். மீதி தொகையை மாதம் மாதம் 2,500 ரூபாய் 10 மாதங்கள் செலுத்தினா போதும். ஒரு 4-5 குழந்தைகள் இருக்காங்களா? மிட்டாமலோக்கலே
கழிச்சுன்னு பல பழக்குது மிட்டாமல லோக்கலே ராங்காரா வத ரவுடியான ஜோவாதா துட்ட குத்து புட்டா குத்து உயிர் சோவாதா தெரிச்சு கலிஜு நிக்கி ஊட்டா சாலுமா அரிக்கல்லு கறிக்கல்லு கொத்து ஊட்டா கலகலே பழிச்சுன்னு பல பழக்குது மிட்டா மேல லோக்கலே அந்த குழந்தைகள் ஆடும்போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நிச்சயமா எதுலையுமே கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு நீங்க எல்லாம் அந்த மகிழ்ந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.